பல விவரத்தில் இருப்பீங்க. இந்தியாவில் கொரோனாவோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, இறந்தவர்களோட விகிதத்தை வச்சு தான். இந்த இறப்பு விகிதம் அதிகமாயிட்டு அவங்க இறந்தவர்களோட உடல்களை வந்து புதைக்கிறதுக்கோ அல்லது எரிக்கிறதுக்கோ இடமில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்தோம். பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்க, நிறையா வந்து கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்துல வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க. பிணங்களை புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் கியூவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தோம். இதையும் தாண்டி இறந்தவர்களோட உடல்களை வந்து கங்கா நதியிலே தூக்கி வீசிட்டு போனாங்க. அதை பற்றின நம்ம வீடியோவும் ஒரு நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இந்த சூழ்நிலை வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வருதுங்க. கொரோனாவால் இறந்து போனவங்களோட உடல்களை வந்து எரிக்கிறதுக்கோ அல்லது புதைக்கிறதுக்கோ தமிழ்நாட்டிலையும் இடங்கள் கிடையாது, சுடுகாடுகளை வந்து நிறைய நேரம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு போயிட்டு புதுசாக சுடுகாடு கட்டுற அளவுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் நான் கொரோனா பற்றி பேச போகிறது கிடையாது. 100 வருஷமாக ஒரு தீவில் வந்து பணங்களை வந்து புதைக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த தீவை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான இந்த மாதிரி புதிய தகவல்களான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிடும். வாங்க வீடியோக்களை போகலாம். தீவு அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதே இந்தியாவில் இருக்க தீவு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து தீவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். தீவு அதிகமாக இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து அது முதலிடம் இருக்கும். அமெரிக்காவை சுற்றி அமெரிக்காவே வந்து ஒரு தீவு தான், பல தீவுகளை சேர்த்து தான் ஒரு அமெரிக்கா அப்படின்ற ஒரு தேசம் இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்காவில் சுற்றி நிறையா தீவுகள் இருக்கு இல்லையா. நியூயார்க்கோட வடகிழக்கு பகுதியில் இருக்க ஒரு சின்ன தீவு தாங்க அந்த தீவோட பேர் பார்த்தீங்கன்னா ஹாட் ஐலாண்ட், ஹாட்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த ஹாட் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன தீவு, அது பக்கத்தில் இருக்க தீவுகளே வந்து இது வந்து ரொம்ப சின்ன தீவு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தான், 1 கிலோமீட்டர் தூரத்துலையும் 1.5 கிலோமீட்டர் அகலத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவு வந்து ஒரு பெரிய வரலாறுங்க, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வரலாறு கொண்ட ஒரு தீவு. ஆனால் ஒரு சோகமான வரலாறு இருக்குது, அது என்ன வரலாறு அப்படின்றதா பார்க்க போகிறோம். இந்த தீவை வந்து யாருக்கு சொந்தமானது, ஒரு நாடு ஒரு தேசம்னா அதுக்கு பூர்வக்குடிகள் கண்டிப்பாக இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த தீவுக்கும் பூர்வக்குடிகள் இருக்காங்கங்க. அந்த பூர்வக்குடிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிவனோய் அப்படின்ற ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து முன்னொரு காலத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்கள் தான் அந்த தீவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. 1654 தாமஸ் பெல் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து அந்த தீவை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் அவங்க மருமகன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறி மாறி போயிட்டு 1864 அந்த தீவு வந்து அரசாங்க வசமாகுது. அதாவது 2வது உலகப்போர் முடிந்த பின்னாடி அந்த தீவு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அமெரிக்க கைவசம் அந்த தீவு வந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் அந்த தீவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா சிறைச்சாலையாக வந்து ஃபஸ்ட்டு அந்த தீவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 2வது உலகப்போர், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டுப்போர் சிவில் வார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்நாட்டு போர் நடக்கும்போது அந்த சிறை கைதிகள்லாம் இந்த தீவில் தான் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. 3500 பேருக்கு மேலே சிறை கைதிகள் வந்து சிறை கைதிகளும் இராணுவ வீரர்களும் இந்த தீவில் இருந்தப்போ 250 பேருக்கு மேலே ஒரே நாளில் வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த வந்து 250 பேரையும் அங்கேயே புதைச்சிட்டு அந்த தீவில் வந்து காலி பண்ணி போகிறாங்க அமெரிக்கர்கள். இங்கேருந்து தான் இந்த புதைக்குழி தீவோட வரலாறு, இந்த தீவில் வந்து பிணங்கள் மட்டுமே புதைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு வரலாறை வந்து அப்போதைக்கு வரலாறுனா இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு வேறு, இதுக்கப்புறம் இருக்கிற வரலாறு வேறு. இப்படி அவங்க வந்து அந்த இராணுவ முகாம் வந்து அந்த சிறைச்சாலை முகாம் வந்து காலி பண்ணி போனதுக்கப்புறம் இந்த தீவை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநல காப்பகம் அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் அங்கே ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கேருந்து காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட தொற்று வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க, அவங்கள வந்து இந்த தீவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சிறுவர் சீர்திருத்த பள்ளியும் இங்கே நடந்துட்டு இருக்காங்க, அதுவும் அங்கே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களாம் அங்கே போயிட்டு அவங்கவுங்களே போயிட்டு தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதை வந்து யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு. இப்படி தாங்க இப்போ வரைக்கும் இந்த தீவில் வந்து ஒரு யாருமே வந்து மனிதர்களோட மாட்டம் இல்லாத ஒரு தீவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த தீவில் மின்சார வசதியே கிடையாது. இப்படி அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சதுனால அந்த தீவை வந்து அவங்க கண்டுக்காமே விட்டுட்டாங்க. 1991 to 1993 வரைக்கும் மெலிண்டா ஹண்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ஃபோட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீவை வந்து ஒரு 3-4 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த தீவை பற்றின ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் வந்து பரவலாக எல்லாருடையுமே போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கே அதாவது நியூயார்க்கில் இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு தீவு நியூயார்க் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலே பரவலாக தெரிஞ்சது காரணமே அந்த மெலிண்டா ஹண்டோட புக்கு தான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த தீவை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விடணும் அப்படின்ற மாதிரியே பார்த்து இந்த தீவில் இந்த தீவோட வரலாறுக்கு தனியாக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து இதுவரைக்கும் அதாவது 1864 எத்தனை பேரை புதைச்சிருக்கோம், யார் யாரோட நேம் அப்படின்றதெல்லாம் அந்த டீட்டெயில் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கமே என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகே இந்த தீவை வந்து புதைக்கிறதுக்காகவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தீவாக வந்து வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பிளானில் அந்த நாட்டில் வந்து இயற்கை பேரிடர்களாக வரும் இல்லையா, அப்போ வந்து நிறையா பிணங்கள் வந்து நிறையா சேரும். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி பிணங்களை வந்து புதைக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து கேட்பாரற்று கிடக்கிற பிணங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க சடலங்களையும் இந்த தீவில் வந்து புதைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி கேட்பாரற்று கிடந்த பிணங்களில் வந்து சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் செத்து போனவங்கலாம் கிடையாது, ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க, பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அமெரிக்காவோட விஐபிகள் அப்படின்ற சொல்லக்கூடிய நிறைய பேரோட சடலங்கள் வந்து கேட்பாரற்று கிடந்த சடலங்களாக கருதி இந்த தீவில் வந்து புதைச்சிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த தீவை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விடணும், அதாவது அந்த தீவில் அட்லீஸ்ட் வந்து அந்த தீவில் வந்து புதைச்சிருக்கவங்களோட உறவினர்களை வந்து அந்த தீவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தோட படகு சேவையை வந்து விடுறாங்க. ஆனால் அந்த படகு சேவை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட விடுறாங்க, ஒருத்தங்களை மட்டும்தான் இங்கேருந்து போகணும், அப்புறம் வந்து திரும்ப வந்துடணும், அது வந்து ஒரு முறை தான் அவங்க வந்து போகலாம், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுனால ஏற்கனவே அந்த தீவுக்கு போகிறதுக்கு மக்கள் வந்து பயந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதனால் அந்த படகு சேவை வந்து முழுசாக வந்து பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்றது தான். இந்த மாதிரி நோய் தொற்று அல்லது இயற்கை பேரிடர்களை வந்து சாகிறவங்களோட உடல்களை வந்து அந்த தீவில் புதைச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் 1985 பார்த்தீங்க அப்படின்னா எய்ட்ஸோட தாக்கம் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஓகே இந்த எய்ட்ஸில் இறந்தவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு நோய் தொற்று அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன் இல்லையா, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்துடும், அவங்கள தொட்டாலே எய்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மூடநம்பிக்கை இருந்த காலகட்டம். அந்த நோயை பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லாத இந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவங்க இறந்தவங்களோட அந்த எய்ட்ஸ் நோயால் இறந்தவங்களோட உடல்களை வந்து இந்த தீவில் தாங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மேலே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட உடல்கள் வந்து அந்த தீவில் வந்து அடக்கம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இப்படியே வந்து அந்த தீவை வந்து இந்த விஷயத்துக்காகவே பயன்படுத்தி 2018 நிலவரப்படி அந்த தீவில் சுமார், அதாவது ஒரு தோராயமாக தான் சொல்கிறாங்க, சுமார் 10 லட்சம் பேர் வந்து அந்த தீவில் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி 2018 வரைக்குமே வந்து 10 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே இப்போ அந்த தீவை பற்றி எப்படி வந்து இப்போ இவ்வளோ ரீசெண்டாக வந்து திரும்பவும் அந்த தீவை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் கோவிட் 19ஓட ஃபஸ்ட்டு வேவ். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவில் பாதிப்போற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது, அமெரிக்காவில் வந்து இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. டக்குன்னு யோசிச்சாங்க, ஓகே கோவிட் மூலமாக இறந்து போகிறவங்க எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் இந்த தீவில் வந்து போய் புதைச்சிடலாம், ஏன்னா அந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 பிணங்களை வந்து புதைச்சிருக்காங்க கோவிட்ல. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 2020 இந்த தகவல் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த கோவிட் பிணங்களை வந்து அங்கே தான் புதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பிணங்களை வந்து அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த கோவிட் காலத்தில் வந்து அதை வந்து கணக்கில் வெளியில் வரல, ஒரு நாளைக்கு 3000 சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5000 சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2000 பிணங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து கணக்கில் வராத சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பிணங்களை வந்து அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பிணங்கள் வந்து அந்த தீவில் புதைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்க சமூக ஆர்வலர்களும் சில தனியார் தொண்டு நிறுவனங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தீவை டோட்டலாக மாற்றிட்டு அந்த தீவை வந்து ஒரு பார்க்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், மக்களோட பயன்பாட்டுக்கு விடுங்க, இந்த மாதிரி ஒரு நியூயார்க் போன்ற பெரிய சிட்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு தீவு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது, தயவு செஞ்சால் அதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா குரல்கள் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கான தேவையான நிதிகளையும் நாங்கள் தரோம், அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட அந்த தீவை கட்டமைக்கிறதுக்காக அந்த தீவை புனரமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்களே எடுத்து பண்ணோம் அப்படின்ற நிலைமைக்கு அந்த சமூக ஆர்வலர்களும் அமெரிக்காவில் இருக்க பெரிய பெரிய ஆட்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த தீவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, ஒரு 15 லட்சம் பிணங்களை தாங்கி ஒரு பூமி வந்து அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கு, எந்த சலனமும் இல்லாமல் அப்படின்றதான் அந்த தீவோட வரலாறாக இருக்குது. 15 லட்சம் மனித எச்சங்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த தீவு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருணங்களை மட்டுமே புதைக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை வந்து இந்த தீவில் வந்து மாறணும் அப்படின்றதுல அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே நம்மளும் வந்து விருப்பப்படலாம். எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த தீவுக்கு வந்து நம்ம போகிறதுக்குலாம் அந்த தீவு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகவோ அல்லது ஒரு பெரிய பார்க்காகவோ மாற்றப்பட்டிருக்கோம், அந்த தீவில் போய் நம்மளும் என்னைக்காவது ஒரு நிலைக்கு
நம்மளோட நேரத்தை வந்து செலவு பண்ணிட்டு வரலாம். அங்கே புதைக்கப்பட்டிருக்க ஒரு 15 லட்சம் உயிர்களுக்கும் நம்ம அஞ்சலி செலுத்திட்டு வரலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின விமர்சனம் அல்லது உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. கடைசியில் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்று தான், இப்போது கொரோனாவோட உச்சம். இந்த உச்சத்தில் வந்து நம்ம சமூக இடைவெளியையும் அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளையும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், பெரியவங்க, நம்மளோட சொந்தக்காரங்க, நம்மளோட நண்பர்கள் எல்லாரையுமே நம்ம இந்த நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அரசாங்கம் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்றது தான். எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.